நல்ல தங்கால் கதை. பத்ராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகிய கிராமம் இருந்தது. பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேலென்று பசுமையாக இருக்கும். கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் மக்களையும் பறி கொடுத்து தெய்வமாக இருக்கும் நல்ல தங்கால் வரலாற்றை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். விருதுநகர் மாவட்டத்தில் பத்ராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எந்த பக்கமும் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசிலென்று பசுமையாக இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்த ராமலிங்க மகாராஜா. இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார். இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்தது பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பேர் கிடைத்தது. மொத்தம் அவர்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தன. மூத்த குழந்தை பெயர் நல்ல தம்பி, இளைய குழந்தை நல்ல தங்கால். இந்த இரண்டு குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது. தான் உயிரோடு இருக்கும் போதே நல்ல தம்பிக்கு முடிவு சூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்த கோமலனின் மகள் மூவி அலங்காரி திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்த 10வது நாள் நல்ல தங்கால் தாய் இந்திராணி இறந்து விட்டார். மனைவி இருந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்ற துயரத்தில் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்து விட்டார். தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்ல தங்கலின் அண்ணன் நல்ல தம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி நல்ல தம்பி நிறைய நல்ல வரங்களை எல்லாம் பார்த்தார். மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்ல தங்காலை திருமணம் முடித்து வைக்கினார் நல்ல தம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமையன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நல்ல தம்பி தனது தங்கையான நல்ல தங்காலுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார். தங்கத்தினாலும் நகைகளும் வெள்ளியினாலான பூஜை பொருட்களும் வெள்ளாடுகளும் பசுமாடுகளும் பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரிய மனம் இல்லாமல் மானாமதுரைக்கு நல்ல தங்காலை வழி அனுப்பி வைத்தார். நல்ல தம்பி 8 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் 7 குழந்தைகள் பிறந்தனர். இதில் 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் இருந்தனர். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு நாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. மக்கள் பலர் பசியினால் இருந்து போனார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்தார். தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சதா என்பது தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார். கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவனுடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடைத்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்ல தங்கால் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க என்று நினைத்தாள். இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம், அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்ல தங்கால். காசிராஜனிடம் நல்ல தங்கால் என்னுடைய அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதற்கு காசிராஜன், நான் இந்த நாட்டிற்கு அரசன், எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது. நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று நல்ல தங்காலை அனுப்பி வைத்தார். நல்ல தங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றார். காடு மேடு கடந்து நல்ல தங்காலும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையிலிருந்து காட்டு வழியில் சென்றார். அப்போது நல்ல தங்காலுக்கு வழி தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தில் அடியில் இழப்பாறினார் நல்ல தங்கால் குழந்தைகளுடன். பசி பசி என்று குழந்தைகள் அழுது கொண்டிருந்தன. அதை கண்டு நல்ல தங்காலும் கதறி அழுதாள். நல்ல தங்காலின் அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் எல்லாரும் ஓடி வந்து நல்ல தங்காலிடம் விசாரித்தனர். தலைவிரி கோலமாய் பசியால் மெலிந்து போய் யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்ல தங்காலை பார்த்தவுடன் வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர் குல தலைவன் யார் என்றால் நல்ல தம்பிதான், நல்ல தங்காலின் உடன் பிறந்த அண்ணன். ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால் ஒரு புலி ஒன்று ஊர் மக்களிடையே துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் இருந்தார் நல்ல தம்பி. நல்ல தங்காலை பார்த்து கதறி அழுதார். அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்ல தங்கால் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் நல்ல தம்பி நல்ல தங்காலிடம்,
தங்கையே, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. வேலை முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதலில் பசியால் உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ. அங்கு அண்ணி உனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் தருவாள் என்று சொன்னான். நல்ல தம்பி, அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து என்னுடைய தங்கை நல்ல தங்காளை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தார் நல்ல தம்பியின் மனைவியான மூழி அலங்காரி. மூழி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார். இவர் நல்ல தங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நல்ல தங்காலும் அவளுடைய குழந்தைகளும் அரண்மனைக்கு வருவதற்காக முன்கூட்டியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூழி அலங்காரிடம் அவசரமாக சொன்னார். இதை கேட்டதும் மூழி அலங்காருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அடடா, நல்ல தங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து விட்டாளா? இனி இங்கு இருக்கும் சொத்தை எடுத்து கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் போக சொல்லிவிட்டாள். அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டாள். அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை நுழைந்தவுடன் வாசல் கதவு அடைத்திருந்தது. உடனே நல்ல தங்களுக்கு இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள். கதவிற்கு அருகில் சென்றதும் நல்ல தங்கள் அணி கால் கைகள் எல்லாம் வலிக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள், கதவை திறங்க அணி என்று கதவை தட்டினாள். ஆனால் மூழி அலங்காரி கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு அழுது கொண்டு இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது. உடனே நல்ல தங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மூழி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றன, ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்று நல்ல தங்கால். உடனே மூழி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன், காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியாக படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம், அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார். இதை கேட்டதும் நல்ல தங்கால், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன், ஆனால் எனது குழந்தைகள் பசியாக ஏதாவது கொடுங்கள் என்று கூறினாள். நான் அந்த அரிசியை வைத்துதான் எனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள் நல்ல தங்கால். மூழி அலங்காரி நல்ல தங்காலை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம், விளைச்சலே இல்லை, அரிசிக்கு நான் எங்க போறது, இரு கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு மூழி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு, அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள். அந்த பணிப்பெண்ணும் நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடுத்தாள். எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்ல தங்கால். அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்ல தங்கால் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னாள். உடனே அடுப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. இதை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து போய் மூழி அலங்காரிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினர். இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்ல தங்கால் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். மூழி அலங்காரி நல்ல தங்காலை பார்த்து, உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு சென்ற செல்வம் எல்லாம் பத்தாதா என்றால் இந்த அரண்மனையை கொடுத்து பார்க்கிறாய் என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சி கொதித்து கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள். பானையில் உள்ள கஞ்சி எல்லாம் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்ல தங்காலின் குழந்தைகள் தரையில் சிதறி கிடந்த கஞ்சியை வழித்து குடித்தனர். நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய 7 குழந்தைகளும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். பாழடைந்த கிணறை தேடி சென்றாள் நல்ல தங்கால். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழிகள் எல்லாம் ஆவாரம்பு செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டு சென்றாள் நல்ல தங்கால். கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணறும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்று, நல்ல தங்கால், எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது, எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டாள். உடனே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் 3 பேரில் ஒருவர், ரொம்ப தூரத்தில் கருப்பராயன் கோவில் ஒன்று உள்ளது, அதை தாண்டி போனால் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது என்று கூறினான். உடனே நல்ல தங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்றதும் நல்ல தங்காலின் குழந்தைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கினர்.
நல்லத்தங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில்தான் நல்லத்தங்கால் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அழையாக அவருடைய வீட்டிற்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவுக்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள். தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று எண்ணி அழுதாள். நல்லத்தங்காலின் குழந்தைகள் கிணற்றாடுகளில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முடித்து விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கும் மழையே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்தாள் நல்லத்தங்காள். தன்னுடைய தாயை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது கணவனோ தன்னை தேடிக் கொண்டு வந்தார். அவர்கள் கண்ணில் படுமாறு நின்று அந்த கிணற்றின் மேல் வைத்தாள். நல்லத்தங்காள் உடனே கிணற்றில் மூன்று முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள். இந்த சத்தம் கேட்டு நல்லத்தங்காளின் மூத்த மகன் முழித்துக் கொண்டான். அம்மாவிடம் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம் என்னை மட்டுமாவது தப்பித்து போக விடுமா? நம்முடைய வம்சத்தின் பேசுல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கதை எழுதான். நல்லத்தங்காளும் தன்னுடைய மகனின் பேச்சு கொண்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டு விட்டு கடலில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்போது நல்லத்தங்காளும் அவன் ஏழு குழந்தைகளும் கிணற்றில் இறந்திருந்தனர். இந்த நேரத்தில் நல்லத்தங்காளின் அண்ணன் நல்ல தம்பி வேட்டையை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையும் ஏழு குழந்தைகளும் அரண்மனை முழுவதும் தேடினான். அவர்கள் அங்கு இல்லை. உடனே தன்னுடைய மனைவி மூழ்கி அலங்காரிடம் வந்து கேட்டான் நல்ல தம்பி. உடனே மூழ்கி அலங்காரத்தை தன்னுடைய கணவனிடம் நானே உடம்பு முடியாமப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்படியிருந்தும் உங்க தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கொடுத்தேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னால் மூழி அலங்காரி. நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னதில் சரியாக படவில்லை. உடனே நல்ல தம்பி அங்குள்ள பணிப்பெண்களுடன் விசாரித்தான். உடனே நல்ல தம்பி தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் ஆவாரம்பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்ல தம்பி. ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாளே செழிப்பாக இருந்தது. காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்லத்தங்காளும் ஏழு குழந்தைகளை நல்லத்தம்பி வீட்டிலிருந்து அழைந்து கொண்டு செல்லலாம் என்று காட்டு வழியே வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டின் வழியாக தான் நல்லத்தம்பியும் தன்னுடைய நல்லத்தங்காளை தேடி கொண்டு சென்று கொண்டிருந்தான். நல்லத்தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். நல்லத்தம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து காசிராஜனும் நல்லத்தம்பியும் சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் நல்லத்தங்காளும் அவருடைய ஏழு குழந்தைகளும் இருந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த காசிராஜனும் நல்லத்தம்பியும் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு நல்லத்தங்காளையும் அவருடைய ஏழு குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செய்து முடித்தனர். உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லத்தங்காளும் ஏழு குழந்தைகளும் இருந்த துக்கம் தாங்காமல் இருந்து விட்டார். நல்லத்தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய தங்கையும் அவருடைய குழந்தைகளும் இருந்ததற்கு மூழி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்று நினைத்து மூழி அலங்காரியும் அவளுடைய வம்சத்திலேயே அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூழி அலங்காரியிடம் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும். இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வரச்சொல்லு என்றான். இதனால் மூழி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். மூழி அலங்காரின் சொந்த பந்தங்களை பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்ல தம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான். திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன் நல்ல தம்பியின் திட்டம் போட்டது மாதிரி போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது. மூழி அலங்காரின் வம்சமே அடியோடு அழிந்துவிட்டது. உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு நல்ல தம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரையே விட்டுவிட்டார். பச்சை ஆடை போர்த்திய வலைகளுக்கு மத்தியில்தான் அர்ச்சனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ளார் நல்ல தங்காள். இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். கோவில் கருவறையில் நல்ல தங்காள் சிலை